ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சீ ஃபுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எறால் எறால் மீன் வந்து நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிடுறோம் தலையை மேலே இருக்க தொழிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இந்த கோடு மாதிரி ஒன்று இருக்கும் கருப்பாக அது வந்து குடலன்னு சொல்லுவோம் அதை ஒரு பிளைடு கொண்டு லைட்டாக ஒரு கோடு போட்டோன்னா அது அப்படியே அழகாக அழுங்காமல் கையிலேயே வந்துடும் அப்படி இல்லாட்டினா ஒரு குச்சி கூட வச்சு நீட்டாக அதை எடுத்துடலாம் பாருங்கள் குட்டி ஸ்டிக் இருக்கும் அந்த அதில் கூட வச்சு நம்ம ஏராள அந்த மேலே இருக்க குடல் பகுதி எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா அலசிடலாம் இதில் ரொம்ப முக்கியம் சுத்தம் பண்ணுற பேட்டர்ன் தான் பாருங்கள் இதை அப்படியே அழுங்காமல் தண்ணியில் போட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி 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 எடுக்கணும் அப்புறம் நைஸாக எதுவும் மண் மணல் இதெல்லாம் இருக்கும் அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே நல்லா அமுக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊட விட்டுருவோம் அப்புறமேட்டா இதை அலசிக்கலாம் இது உடல் எடை குறையிறதுக்கு யாரால் மீன் ரொம்ப நமக்கு பயன்படுது ப்ரோட்டீன் விட்டமின்ஸ்லாம் இதில் நிறைஞ்சிருக்க கார்போஹைட்ரேட் சுத்தமாக கிடையாது அதனால் உடல் எடையை குறைக்க விரும்பி இதை தாராளமாக இதை சாப்பிட்லாம் அது மாதிரி ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு வந்து ஹயத்தில் ஏற்பட எந்த பிரச்சனையுமே நம் தீர்த்து வச்சுரும் இதில் வந்து கைப்ரினாய்டிக் என்ற என்சைம் என்சைன் அதிகமாக இருக்க எறால் இருக்குது ஒமேகா கொழுப்பு அமிலம் இதில் நிறைஞ்சிருக்கனால கொலஸ்ட்ரலினால் இரத்த தோட்டத்தில் ஏற்படுற வித பாதிப்பையுமே ஏற்படாமல் இதை தடுத்துரும் எலும்புங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க கொடுக்குது இது பாருங்க இப்போ இதை அலசி சுத்தமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டதோட நல்ல சுத்தமாக அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்க சுத்தமாக புழிஞ்சி இதை எடுத்து வச்சிருவோம் ஒரு வடை வடை சட்டி இரும்பு வடை சட்டி அது இது தண்டவாள சட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதுவும் இ இப் இதில் வந்து எண்ணெயை ஊற்றி சோம்பு பவுடராக பண்ணி போட்டுருவோம் வெங் பூண்டு நல்ல ஒரு கை அளவுக்கு நைஸாக கட் பண்ணி வச்சுருப்போம் இதையுமே போட்டு நல்லா அப்படியே வரவருக்கு அப்படியே வதக்கிகிட்டு இருக்கலாம் நல்ல ஒரு கிலோ எறால்ன்னா ஒரு ஆறு ஏழு பெரிய வெங்காயம் போடுவோம் இதில் நம்ம போடுறதே பூண்டு வெங்காயம் தக்காளி இதுதான் நமக்கு அந்த மசாலா ஐட்டம்ஸே இவ்வளவு தான் அதனால் வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தேவைப்படுறவங்களும் போட்டுக்கலாம் அந்த அது டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா சின்ன வெங்காயமும் இதில் போட்டுக்கலாம் கலந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்ருக்கலாம் இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம் பாருங்க அது வதங்கிட்டு இருக்கட்டும் அடுத்து எலும்புகள் ஆரோக்கிய எலும்புகள் வந்து நல்ல வளர்ச்சிக்கு எலும்புகள் சிதைவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப துணை புரியுது இதில் புரதம் கால்சியம் பொட்டாசியம் விட்டமின்ஸ் இதில் ரொம்ப நிறைஞ்சு இருக்கிறதுனால எலும்பு சிதைவு ஏற்படாமல் இதை காப்பாற்றுவோம் மூளையினுடைய ஆரோக்கியம் இறாலில் அதிகமாக இருக்குது கனிமச்சத்தின் அளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் அளவு முக்கிய பங்கு வகிக்கிறது இது மூளைக்கு ஆக்சிஜன் அளவு ஜாஸ்தியாக போச்சுன்னா நமக்கு மூளையில் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் புரிதல் கவனம் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் அடுத்து இந்த வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்கள் இந்த இறால வந்து நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு நம்ம போடணும் எல்லா இரலையும் புழிஞ்சிட்டு நல்லா வதக்குவோம் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அப்புறமேட்டாதான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போடுறோம் மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் காரம் கம்மியாக வேணுன்றவங்க சாம்பார் தூள் போட்டுக்கலாம் காரம் எனக்கு கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்றவங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனி தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவைக்கேற்ப காரம் போட்டுக்கோங்க இப்போ எறால் நல்லா புழிஞ்சி போட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்கள் இறால் வதங்கிட்டு பொழுது நிறைய தண்ணி விடும் இப்போ தண்ணியே நம்ம ஊற்றலை ஆனால் பாருங்கள் இது வெந்த பின்னாடி தண்ணி நிறைய வரும் அதுவே நமக்கு கிரேவி கொண்டு வந்துடும் நமக்கு பாருங்க நமக்கு காரம் கம்மியாக தேவைன்னா நமக்கு சாம்பார் தூளே ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சதுனால இதில் நிறைய மசால் போட்டிருக்கோம் அதனால இதுவே போதுமானதாக இருக்கும் மஞ்சத்தூள் உப்பு ஆல்ரெடி போட்டு அலசிட்டோம் அப் இருந்தாலும் ஒரு பாதி உப்பு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் வதங்கி அப்படியே மிளகாத்தூள் போட்டு கொதிச்சு வந்துருச்சு நல்ல கிரேவியாக இணைஞ்சி வந்துகிட்டு இருக்குது இப்போ தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் அரைச்சி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக தான் தேங்காய் ஊற்றுறோம் பாருங்கள் இது ஒரு நல்ல கொதித்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அப்படியே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு நல்ல இன்னும் ரெண்டு சுழட்ட சுழட்டி விடுவோம் ஆனால் இந்த இரும்பு சட்டி இந்த தண்டவாள சட்டினா நல்லா சூடு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு போதும் நல்ல கிரேவி ஒரு அளவு நல்ல ஒரு அளவு திக்காக இருக்குது செமி கிரேவியாக இருந்தால் நமக்கு போதும் இது சப்பாத்திக்கு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரசம் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இந்த சட்டியில் இருக்க கேஸை ஆஃப் பண்ணிடலாம் சட்டியில் இருக்க சூட்டுலேயே அது நல்லா இணைஞ்சி வந்துடும் இது தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து அயோடின் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன் சுரக்கிறதுக்கு இது ரொம்ப துணை புரியுது புற்றுநோய் காக்கறதுக்கு செலீனியம் என்ற கனிம இதில் இருக்கிறதுனால இது ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வார்